ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஊரில் கீரியும் பாம்பும் சண்டை போடுறத நிறுத்திட்டு ஒன்றா இருந்தாலும் இருக்கும். ஜெய் அஜித் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சமீபத்தில் இந்த சண்டை ஒரு புதிய கோணத்தை அடைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ் படம் 2 சமீபத்தில் வெளியாகி பெரிய அளவில் ஓப்பனிங் கிடச்சி ரஜினி படத்தோட வசூலையே கிராஸ் பண்ணிடும் போல அப்படிங்கிற அளவுக்கு வசூலை அள்ளி குவிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ் படம் 2 யாரை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கு? விஜயை அவரோட படத்தை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கா, அல்லது அஜித் மற்றும் அவரோட படங்களை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கா அப்படின்னு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் மீம்ஸ்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் படம் தொடக்கத்தில் கமலோட தேவர் மகனை கிண்டல் பண்ணி, படம் முடியும் போதும் தேவர் மகனை கிண்டல் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் எல்லா படத்தையுமே வச்சு செஞ்சுருக்காங்க. இதில் யார் அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை தான் அதிகமாக கலாய்ச்ச மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டாம் பாகம் கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் நடனத்தோட போது தான் சில இடங்களில் விஜயை கலாய்க்கிற மாதிரி வருது. மற்றபடி விவேகம் வேதாளம் படங்களை தான் அதிகமாக கலாய்க்கிற மாதிரி காட்சிகள் அமைஞ்சிருக்கு. கமலோட சில படங்களை வேட்டையாடு, விளையாடு மற்றும் சில அமெரிக்காவில் கொலையாளியை தேடுற காட்சிகள் போன்ற இடங்களில் கமல்ஹாசனை கலாய்ச்சிருக்காங்க. ரஜினியோட ட்ரெண்டிங் டயலாக்களை மட்டும் சில இடங்களில் கலாய்ச்சிருக்காங்க. இப்போ தலையே சுத்திருச்சு, சிஸ்டம் சரியில்லை போன்ற வசனங்கள் மட்டும்தான் படத்தில் இருக்குது. மற்றபடி ரஜினியோட படத்தை பெரிய அளவில் கலாய்க்கலை. கபாலியோட பட சில காட்சிகளை மட்டுமே கலாய்ச்சி சில காட்சிகள் வருது. மற்றபடி சூர்யா அவர்களோட 24 படத்தில் நான் ஒரு வாட்ச் மெக்கானிக்குன்னு வர வசனம் மட்டுமே வந்திருக்கு. மற்றபடி பாகுபலி படத்தை சில இடங்களில் கலாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்டர்களில் ஒட்டின பல காட்சிகள் படத்தில் இல்லாமல் ஏமாத்திருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆக மொத்தத்தில் இந்த படம் எல்லாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளை கொண்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.